அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இது குறித்த உங்கள் மேலான கழுத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்படலைனாலும் அதோடய முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்ம முன்னோர்கள் பார்த்திங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வேல் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். அது ரொம்ப சிறப்பானது. முருகனை வழிபடுபவர்கள் எல்லாம் அந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறத செய்கிறாங்க. சக்தி வழிபடுறவங்க, இந்த மாதிரி அதீத சக்தியாம் இறைவனை வழிபடுபவர்கள் எல்லாமே அந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறத செய்து வருகிறார்கள். அதை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னா, சில பேருக்கு மரபு வழியாக வீட்டில் அவங்க பாரம்பரியமாக வைத்து வழிபாடு செய்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லை, புதுசாக நான் வேல் வழிபாடு செய்யணுன்னு இருக்கேன், எனக்கு வேல் வழிபாடு செய்யலாமா அப்படின்னா, சிறிய அளவிலான வேல் வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, அனைவருமே செய்யலாம், தவறில்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால், அந்த வேலை பார்க்குற இடத்துல சில பேர்த்துக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனை இருக்கும் அல்லவா, அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த வேல் வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் நீங்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த வேல் வழிபாட்டை செய்கிறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற நாள் அன்று அந்த வேலுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி ஆராதனை எல்லாம் பண்ணி அன்றைய தினத்திலே வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் எக்காரணம் கொண்டும் மறுப்பதற்கு இல்லை. இதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால், நீங்கள் முருகனை வழிபடுறதும் வேலை வழிபடுவதும் ஒன்று தான் அப்படிங்கிறத நினச்சிக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தன்று நாம் செய்கின்ற இந்த வழிபாடானது பூரணமான பலனை நமக்கு பெற்றுத்தரும். எந்த வகையில் அப்படின்னா, மேலதிகாரிகள் பிரச்சனையிலிருந்து, இன்னும் நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டு வருவதற்கும் சரி, இந்த வேல் வழிபாடானது பூரணமாக நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வேறு எந்த நாட்களிலெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா, கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் வந்துட்டு நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுற மாதிரியே இந்த வேலையும் வழிபடுவது கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல விதமான மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தும். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற நாள் அன்னைக்கு வழிபாடு செய்ய சொன்னோம். விரதம் இருந்து வழிபடணுமா அப்படின்னா, விரதம் இருந்து வழிபடுவது இன்னும் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். விரதம் என்பது மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதற்கு அல்லது சமநிலைப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லலாம். மனமானது பல்வேறு வகையிலே யோசித்து கொண்டிருக்கும், உடலானது அதன் வேலையை அது பாட்டுக்கு செய்து கொண்டிருக்கும். இந்த இரண்டையும் சமப்படுத்துவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமாக அப்படின்னா, இந்த விரதம் இருக்கும் பொழுது உடல் இயக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்குள் இருக்கும், ஒரே சீராக இருக்கும். அப்போது அந்த மனமானது சிறப்பாக செயல்படும். இந்த மனதின் மூலமாக இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் இப்போ நீங்கள் வேல் வழிபாடு செய்கிறீங்கன்னா, விரதம் இருந்து அந்த வேல் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பூரண பலனும் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.